ஃபோன் தொலைந்தவுடன் செய்ய வேண்டியவை. நாம் அனைவரும் ஒருமுறையாவது ஃபோனை தொலைத்திருப்போம், ஒன்று தெரியாமல் தொலைத்திருப்போம், அல்லது யாராவது திருடியிருப்பார்கள். அந்த மாதிரி நேரத்தில் நாம் பதட்டப்படாமல் எந்த ஒரு பலனும் இல்லை. அமைதியாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினால் போதும். ரிங். முதலில் உங்கள் ஃபோனுக்கு ரிங் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பவும். யாரிடமாவது உங்கள் ஃபோன் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள், இல்லையென்றால் அடுத்த முயற்சிக்கு செல்லவும். கடவுச்சொல். உங்கள் ஃபோன் தொலைந்துவிட்டால் உடனே உங்கள் கணினியில் உள்ள அனைத்து கடவுச்சொல்லையும் மாற்றிவிடவும். நம்மில் பலர் இமெயில், முகநூல், வங்கி கணக்கு போன்றவற்றின் கடவுச்சொற்களை மொபைலில் சேமித்து வைக்கும் பழக்கத்தில் இருப்போம். ஆகவே உடனே அவைகளின் கடவுச்சொல்லையும் மாற்றிவிடுவது நல்லது. டிவைஸ் மேனேஜர். ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மேனேஜரின் உதவியுடன் உங்களை ஃபோனை கண்டுபிடிக்க முடியும். இதில் ரிங், லாக் அல்லது ஃபோனை செயலற்று போக செய்வதற்கான ஆப்ஷன்கள் உள்ளன. குறிப்பு: இந்த ஆப்ஷன் கருவி தொலைந்து போகும் முன் நீங்கள் எனேபிள் செய்திருந்தால் மட்டுமே வேலை செய்யும். சிம். பிளாக் ஃபோன் தொலைந்தவுடன் உங்கள் டெலிகாம் ஆப்ரேட்டரை தொடர்பு கொண்டு உங்கள் சிம் கார்டை பிளாக் செய்யவும். இதனால் உங்கள் ஃபோனை எடுத்தவர் உங்கள் சிம் கார்டை பயன்படுத்த முடியாது. இதன் மூலம் உங்கள் சிம் கார்டை தகாத செயலுக்கு பயன்படுத்தாமல் பாதுகாக்க முடியும். காவல் நிலையம். உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் உடனே அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று புகாரை பதிவு செய்தல் அவசியம்.